ஹாய் வெல்கம் டு லவ்லி கேஜி ஃபேமிலி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீக்கிரமாக சுவையாக செய்யக்கூடிய அல்வாதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடருக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம் இதே கப்பில் ஒன்றரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நெய் பாதாம் முந்திரி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துப்போம் அதில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பவுடருக்கு ஒன்றரை கப் சர்க்கரை அதையும் லைட்டாக கிளறி விட்டுப்போம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பவுடருக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலறி விட்டுப்போம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி கட்டிடும் நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலறிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வருது இதே மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்ட பிறகு பாருங்க ஓரளவுக்கு இப்போ திக்காகி வந்திருக்கு இந்த மாதிரி திக்காகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த நட்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் முன்னாடியே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை இப்போ சேர்த்து வறுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் இதில் நல்லா பிரிஞ்சு வரும் ரொம்ப அதிகமாக கூட நெய் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும் ஒரு பவுலில் நெய் தடவி எடுத்துக்கிறேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அல்வாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆற விட்டுப்போம் ஆறிடுச்சு இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சைடில் மட்டும் எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட அல்வா தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த அல்வா தயார் பண்ணிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி